ஓம் சிவாய நம. ஜெய்கேஸ்வரர் என்ற முனிவர் ஆசைகளை முழுமையாக துறந்தவனாக இருந்தார். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன், தனக்கு துன்பம் செய்வர்களையும் மன்னிக்கும் மறுங்குணம் கொண்டவன். கோபம் என்ற சொல்லையே அவர் அறிந்ததும் இல்லை. இப்படிப்பட்ட மகாஞானியே ஈசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. மாறுவேடத்தில் சிவலோகம் வந்து தன்னை எந்நேரம் வந்து தரிசித்து செல்ல அனுமதி அளித்தான் ஈசன். ஒருமுறை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பொருள் என்றால் என்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சிவன் அவளிடம், இவ்வுலகில் எல்லா பொருளும் நானே, நான் அசைந்தால்தான் இந்த உலகம் அசையும், காற்றும் கடல் வானம் நெருப்பு பூமி மக்கள் எல்லாமே நான் தான் என்றதும் பார்வதி தேவிற்கு கோபம் வந்தது. சிவனாகிய தாங்கள் தான் ஜீவன் என்றால், சக்தியாகிய எனக்கு இங்கு என்ன வேலை என்றால், நான் பொருள் இல்லையா? இல்லை, தாங்கள் என்னை பொருட்படுத்தவே இல்லையா என்றால், சீற்றத்துடன், தேவி கோபித்துக்காதே, என்னுள் அடங்கிய பொருளில் நீயும் ஒருத்தி என்றான் ஈசன். அப்போது ஒரு குரல் கேட்டது, சிவன் சொல்வதே உண்மை தேவி, சக்தி என்பது பொருளில் அடங்கியிருக்கும் ஒரு வஸ்து, அந்த சிவத்தினாலேயே சக்திக்கும் மதிப்பு, உயிரின்றி சக்தி செயல்படாது என்றார். பார்வதியால் அந்த குரலை தான் கேட்க முடிந்ததே தவிர அது யார் என்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. லோகநாதரே, நான் பேச்சினுடைய குறியிட்டவர் யார்? என்னை பட்சித்தைய விமர்சனம் செய்ய அவருக்கு என்ன துணிச்சல்? மனைவியை ஒருவன் விமர்சிக்கும் போது நீங்களும் அமைதியாக இருந்தீர்களே, சொல்லுங்கள் அது யார் என்று என்னும் கொந்தளித்தாள். சிவன் அவளிடம், அன்பே கோபம் கொள்ளாதே, அவர் எனது தீவிர பக்தன், சிறந்த தபஸ்வி, அவருக்கு ஆசை என்பதே இல்லை. என் பக்தனாக இருப்பதற்கு அனைத்து தகுதிகளும் அவரிடம் உள்ளன. எனவே அவர் என்னை அடிக்கடி தரிசிக்க வருவார். இப்போது அவர் இங்கு இல்லை, உனக்குரிய பலி அளித்தார். அப்படியா? அந்த முனிவரின் ஆசையற்ற தன்மையை பரிசோதிக்க நான் விரும்புகிறேன், கிளம்புங்கள் என்றால் பார்வதி தேவி. இருவரும் ரிஷப வாகனத்தில் அவர் இருப்பிடம் வந்தனர். அப்போது அந்த முனிவர் எளிய ஆடையுடன் இருந்தார். இன்னொரு ஆடை காய்ந்து கொண்டிருந்தது. அது கந்தலாய் கிழிந்து போயிருந்தது. ஈசன் மட்டும் அவர் முன் காட்சி தந்தார். அது காய்ந்தவுடன் தைப்பதற்காக ஊசியில் நூல் கோர்க்க முயன்று கொண்டிருந்தார். முனிவரே, உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். கேளும் என்றார் ஈசன். ஐயனே, நான் மிகுந்த திருப்தியுடன் இருக்கின்றேன். எதெல்லாம் எனக்கு தேவையென நினைக்கிறேனே அவையெல்லாம் தந்துவிட்டீர், வேறு எதுவும் தேவையில்லை என்ற முனிவரிடம், தபஸ்வியே, நீர் வேறு நான் வேறு அல்ல என்று வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று ஆசையை தூண்டினார் சிவன். இதற்கும் ஜெய்ஷிய முனிவர் மயங்கவில்லை. சரி, இந்த ஊசியில் நூலை கோர்த்து தந்துவிட்டு கிளம்புங்கள் என்றார். ஆசையே இல்லாத அவரை பார்த்து மறைந்திருந்த பார்வதி வெளிப்பட்டாள். முனிவரே, தங்களுக்கு எந்தவித ஆசையும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். உங்களை போன்றவர்கள் தெய்வங்களான எங்களுக்கும் அறிவுரை சொல்ல தகுதியானவர்கள்தான். சிவத்துக்குள் அடங்கிய பொருளையே சக்தி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரை வாழ்த்திவிட்டு கிளம்பினாள். ஆம், சிவராத்திரி திருநாளில் சிவத்துக்குள் நாம் ஒடுங்க வேண்டும். எல்லாம் சிவமயம் என்பதை உணர்ந்து அனைத்து உயிர்களையும் இறைவனாகவே கருத வேண்டும். திருச்சிற்றம்பலம்.